அதாவது இப்பொழுது குழப்பத்தின் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த செய்தியானது அவர்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். செய்தி செய்தி என்ற பெயரிலேதான் பிசாசு இப்பொழுது நடனமாடி கொண்டிருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும் பிரியமானவர்கள், ஏதோ ஒரு வித்துக்காக அவன் அநேகரை கூட்டி அவர்களை திசை திருப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கடைசி நபர் வரும் வரை என்று இங்கே வேதம் சொல்லியிருக்கிறதை நாம் சட்டையிடம் கவனிக்கப் போகிறோம். அது எப்பொழுது வருகிறார்கள் என்று தெரியாது, ஆனால் கடைசி நபர் வரும் வரைக்கும் இந்த செய்தியானது இருக்கும். ஏவன் சபை காலம் முடிந்து போனாலும் ஆனால் இந்த செய்தியானது ஜீவிக்கும். ஏவன் உலகத்தில் இருக்கிறவரே ஒரு பாட்டு பாடும் பொழுது என்ன பாடுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் எனக்கு அழிவில்லை, நான் மறிக்க மாட்டேன் என்று அந்த பாடலை பாடி இன்னும் அந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் மறித்து எவ்வளவு காலமானாலும் அந்த சத்தம் ஒரு உலகத்து சத்தம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இது அழியாத வார்த்தையை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. 6000 வருட காலமாக இந்த வார்த்தையை அப்படியாக இந்த வேதம் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஐயா. இப்பொழுது நம்முடைய கடைசி காலத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இந்த வார்த்தை கூட இதில் எழுதப்பட்டிருக்கிறது. 2000 வருஷ காலமாக நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் அது பேசிக் கொண்டிருக்கிறது ஐயா. எத்தனை பேர் அறிவீர்கள்? இப்பொழுது நாம் அதன் மேலாக திரும்பவும் கடந்து போகிறோம். 4வது பகுதி. நாம் போன முறை விட்டது என்ன? அதே வசனத்தில் இருந்து நாம் தொடங்க போகிறோம். இங்கே கவனிக்க வேண்டும், 65 நான் விட்டேன். எங்கே நான் விட்டேன்? 65 நான் விட்டேன். அந்த 65 சற்றேனும் நான் வாசிக்க போகிறோம். அவருடைய செய்தியாளனையும் அக்காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் எடுத்துக்கொண்டு நித்திரையடைய செய்து அவர் செய்தியை புறக்கணித்தவர்கள் மீது அக்காலத்துக்கு இருக்கிற அந்த செய்தியை புறக்கணித்தவர்கள் மீது வாதையை வரப்பண்ணுகிறார். அது என்ன நியாய தீர்ப்பு? கவனிகள், ஏனென்றால் அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றிலே வைத்திருக்கிறார். அங்கே பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே சபை உலகத்தை கூப்பிட்டு நீங்கள் நித்தியத்துக்கு போகிறீர்களா, 1000 வருஷ சாட்சிக்கு போகிறீர்களா என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய போதகர்கள் எல்லாரும் என்ன சொல்வார்கள் என்றால், ஒருவேளை என் செய்தியை கேட்டவர்கள் திரும்பி இருப்பார்கள். அதற்கு முன்பாக நான் அநேகரை கேட்கும் பொழுது அநேகர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் நித்தியத்துக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்கும்போது, தோக்க முடிவு இல்லாத ஒன்று இருக்குது நித்தியம், அதனால நாங்கள் நித்தியத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று. இப்பொழுது என் செய்தி கேட்ட பின்னாடி அவர்களுக்கு அந்த நித்தியமா அல்லது 1000 வருஷ சாட்சியா என்று புரிந்திருக்கும். திரும்பவும் அதே நபரை நான் கேட்கும் பொழுது, நம்ம 1000 வருஷ சாட்சி போறோம், என் செய்தி திரும்பவும் எனக்கு ரிப்ளை வந்தது. ரொம்ப சந்தோஷம். மறைமுகமா இந்த செய்தியை கேட்டு, நீ மனம் திரும்புவதற்கு தானேயா இந்த செய்தி, வேற எதுக்கு இந்த செய்தி, உண்மையை புரிந்து கொள்ளதான இந்த செய்தி. அதனாலே கவனிக்க வேண்டும், இங்கே நித்திய அதாவது தற்காலிக நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படும் பொழுது நீங்கள் விசாரணைக்கு வரப்போகிறீர்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு கொடுக்கவில்லை சபை காலங்கள், மனமாட்டி ஸ்தானத்தை யூதர்களுக்கு கொடுக்கவில்லை, மனமாட்டி ஸ்தானத்தை அவர்கள் இழந்தார்கள். அவர்கள் மனவனைய மனவனைய அலங்கரிக்கிற ஒரு அதாவது பெண்ணாக அவர்கள் வருகிறார்கள். கவனிகள், அன்னகராக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் நாமோ அதாவது புறஜாதி சபையோ மனவாட்டி என்ற ஸ்தானத்தை பெறுவதற்காக தான், அந்த 1000 வருட அரசாட்சி ஆள போவதற்காக தான் இந்த 7 சபை காலங்களில் இருந்து அது பிழிந்தெடுக்கிறார். என்ன செய்கிறார் அந்த 7 சபை காலங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிழிந்தெடுக்கிறார். மனவாட்டி பிழிந்தெடுக்கிறார். எப்படி கிதியோனுடைய காலத்தில் நடந்ததோ அதே போல பிழிந்தெடுக்கிறார். பணியின் மேலே கொட்டு என்று சொல்லப்படும் பொழுது பணியானது அதாவது தோல் மேலே கொட்டப்பட்டது அவர் பிழிந்து தனியாக வைத்து விட்டார தெரியுமா? பிழிந்து எடுக்கிறார். என்ன செய்கிறார்? முதல் சபை காலத்திலே வந்தவர்கள் அநேகராக இருந்தாலும் அநேக உபதேசங்களை எழுப்பினாலும் ஆனால் அக்காலத்துக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த தூதனை எவள் அடையாளம் கண்டு கொண்டாலோ மனவாட்டி, அந்த மனவாட்டியானவள் என்ன செய்கிறார்? அக்காலத்துக்கு உண்டான செய்தியை பெற்றுக்கொண்டு மனவாட்டி சபையானது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், அது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நித்திரையிலே போகும் பொழுது கவனிக்க வேண்டும், அவர்கள் திரும்பவும் நான் வருவேன் என்று சொல்லப்படுகிற ஒரு பதத்துக்கு அவர்கள் கடந்து போனார்.
ஆனால் இவர்களோ அப்படி அல்ல. இவர்கள் அதாவது தற்காலிக நியாய தீர்ப்புக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள், இவர்கள் எழுந்து வர முடியாது. 1000 வருட அரசாட்சி முடியும் வரை இவர்கள் நித்திரையில் தான் இருக்கிறார்கள். உங்களை எதற்கு அழைத்தார்? அந்த அழைப்புக்கு நீங்கள் இணங்காமல் என்ன செய்தீர்கள்? கவனிங்கள், அநேகர் போகிறது எனக்கு அதை பற்றி கவலை இல்லையா? மனவாட்டி எக்காரணத்தை முன்னிட்டு விழமாட்டார். ஆமென், glory, hallelujah. நாம் இப்பொழுது திரும்பவும் அதன் மேலாக கடந்து போக போகிறோம். 66. என்ன செய்கிறார்? அவள் அழகாக தனியாக அவள் அங்கே நித்திரையிலே போய்விடுகிறார். ஆனால் கைவிடப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? தப்பான உபதேசங்களிலே கடந்து போய் ஒரு ஸ்தாபனமாக மாற்றிக்கொண்டார். இப்பொழுது பேசுகிறார்கள் பார், சொந்த உபதேசம். 6 முறை எலியா வர வேண்டும், 7 முறை எலியா வர வேண்டும், 8 முறை சாபனங்களை உருவாக்கி கொள்ளுகிறது. கவனிங்கள், அவர் தீர்க்கதரிசிதான். கவனிங்கள், அவர் 7வது தூதன். கவனிங்கள், எலியா. கவனிங்கள், என்ன லவோதிகேயா சபையானது 18 உருவாகிறது. பார்க்க போறோம், 7 சீல் தானே பாக்குறீங்க. 7 சீல் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விடுறான். அங்கே வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இவர்கள் என்ன செய்தார்கள்? அவரவர்கள் தங்களுக்கு என்று ஸ்தாபனங்களை உண்டாக்கி கொண்டார்கள். தெரியுமா உங்களுக்கு? இதுதானே அங்கே பேசுகிறார். வேத வசனத்தை நீங்கள் 66 வாசிங்கள். அது முடிவடைந்த பின்னர் ஜனங்கள் ஸ்தாபனமாகி உண்மையாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். எடுத்து பேசுவதற்கு உண்டான அடையாளங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட மறைமுகமாக எங்கேயோ ஆந்திரா கர்நாடகா என்று சொல்லப்படுகிற வேத வசனம் கூட அறியாதவர்களுக்கு இவர் என்ன செய்தார்? அபிஷேகம் செய்துட்டு வருவார். தெரியுமாயா உங்களுக்கு? ஒரு கெட்ட கனவை போல் நான் ஒன்று நேர்முகமாக கண்டேன். நான் நாகராபுரம் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அப்போது சென்றிருக்கும் பொழுது அவர் போதகராயிருக்கிறார். அவர் போதகராயிருக்கிறார் என்று சொல்லி நானும் சரி என்ன என்று நான் கவனிக்கலாம் என்று கவனிக்கும் பொழுது, இப்பொழுது இனி அவர் போதகராக இருக்கிறார், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. என்னது இன்னும் அவர் அவருடைய இஸ்ரீ சற்றேனும் கேட்டேன். அவர் யாரோ ஒருவரை கொலை செய்ததாக சொன்னார். ஏதோ கொலை குற்றம் இருக்கிறது மேல, அதனால் அவர் இப்படி வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னார். நான் அது எனக்கு தெரியாது என்ன என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கொண்டு போய் ஞானசானம் யாருக்கு ஞானசானம் ஒரு மனம் திரும்பினார்களா அவருடைய பிரசங்கத்துக்கு என்று கேட்டேன். இல்லை இல்லை, போதகருக்கு ஞானசானம், குடும்பத்துக்கு ஞானசானம். அப்போ குடும்பத்துக்கு ஞானசானம் கொடுக்காமலே அவர் போதகர் ஆயிட்டார். ஆமா ஐயா, போதகர் ஆயிட்டார். இது எப்படிப்பட்ட ஒரு கேவலம் இது ஐயா! அது அங்கதான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்குதுன்னு நினைக்காது. இங்கே நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? சம்பந்தம் அதாவது ஒன்றுமே தெரியாதவர்கள் கூட ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளாக தாவர்களை சேர்த்துக் கொள்வார்கள். நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இந்த ஆவியை பெற்ற எதிரடியாக இருப்போம். தெரியுமா உங்களுக்கு? கவனிங்கள், இங்கே ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது எப்படி உண்டாக்கி கொண்டார்கள் இவர்கள்? இப்படியாகவே இவர்களுடைய உபதேசத்தை பரப்பினார்கள், அதற்கு கிளைகளை உருவாக்கினார்கள், அந்த கிளைகளுக்கு ஒரு போதகர்களை உண்டாக்கினார்கள், அந்த போதகர்கள் இவரை பாஸாக எண்ணினார்கள். உடனே பல கிளைகளை எழுப்பினது, பல மக்களை வஞ்சித்தார்கள். ஐயா, இது தேவனுடைய உபதேசம், தேவனுடைய திட்டம் அல்ல. இது பிசாசுடைய உபதேசம், பிசாசுடைய திட்டம் இது. கவனிகள், இந்த செய்தியை தாறுமாறாக்குவதற்காக, உண்மையான செய்தி வருவதற்கு தங்களுடைய ஆட்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக இது. கவனிகள், ஒரு செய்தி உண்மையான செய்தி வெளியே வரும்போது அதற்கு எதிரியாக தெரியப்படுத்துவதற்காக இது உருவாக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய செய்தியை எந்த ஒரு மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. இது கர்த்தர் உரைக்கிறது. ஆவது ஏன், உண்மையான வார்த்தையானது எப்பொழுது கடந்து போகிறதோ அந்த கடந்து போகிற வார்த்தையின் மேலாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்று இருக்கும். வேதத்தை வாசிக்கிற வாசித்து காண்பிக்கட்டுமா? 7 முத்திரை புத்தகத்துல போலாம் வாசிமாத. வெஸ்லி போன்ற
வெஸ்லே போன்ற மனிதனின் கிரியைகளில் முக்கியத்துவம் செலுத்துவதனால் மறுபடியும் எல்லாமே குழப்பம். மறுபடியும் அதே ஒரு குழப்பம். ஒரு தூதன் எழுப்பி வந்து அந்த தூதனை நல்லா அவனுக்கு பவுல் பேசினதை நீங்கள் கவனித்தீர்களா? உடனே அவர்கள் அதை திருப்பி நமக்கே காட்டுவார்கள். நல்லா கவனிங்க, இங்க எடுத்து போக்கஸ் கொடுத்தா அந்த போக்கஸ் அப்படியே கண்ணாடியில வாங்கி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா யார் கொடுத்தது இந்த போக்கஸ் யாருக்கு தெரியாது? கொடுத்தவனுக்கே அது ரிப்ளை வரும். ஐயா தெரியுமா உங்களுக்கு? வாசிப்பாத. பின்னர் வேறொரு தேவ ரகசியம் புறப்பட்டு வருகிறது. நல்லா கவனிங்க, ஒரு காலம் முடிந்து போனது. இங்கே கவனிகள் ரெண்டு சாரார் உருவாகி விட்டார்கள். ஒன்று, 1000 வருஷ அரசாட்சிக்கு வருவதற்காக நித்திரைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களும் அந்த தூதன் அங்கே போய்விட்டார்கள். ஆனால் இங்கே வரும்பொழுது கவனிக்க வேண்டும், இன்னொரு சாரார் தற்காலிக நியாய தீர்ப்புக்கு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். இங்கே தற்காலிக நியாய தீர்ப்பு முதல் சபை காலத்தில் விழுந்து விட்டது. கவனிகள் அவர்கள் என்ன செய்தார்? மீதி இருந்தவர்கள் தங்களை பாசுகளாக மாற்றிக்கொண்டு அவர்கள் ஸ்தாபனங்களை உருவாக்கி அவர்கள் விழுந்து போனார்கள். திரும்பவும் தேவன் வேறொரு நபரை அனுப்புகிறார். வேறொரு நபரை அனுப்பும் பொழுது அந்த நபர் இறங்கி வருகிறார், அவ்வளவு செய்தியோடு வருகிறார். கவனிகள் அவர் என்ன செய்கிறார்? ஒரு செய்தியோடு. அதை நாம் திரும்பவும் வாசிப்போம். வாசியா, பின்னர் வேறொரு தேவ ரகசியம் புறப்பட்டு வருகின்றது. பின்னர் வேறொரு ரகசியம் புறப்பட்டு வருகிறது. அப்பொழுது என்ன சம்பவித்தது? மற்றும் ஒரு சபையின் காலத்திற்கென. கவனிங்கள், இரண்டாவது சபையை குறித்து அவர் பேசுகிறார். சற்று கவனிகள் பிரியமானவர்கள், இந்த சபையின் காலம் மாத்திரமல்லையா, ஏழாவது சபை காலம் வரை அப்படிதான். கீழே வாசிக்க போகிறோம். வாசி. அவன் வரும்போது எக்காலம் ஊதுகிறான். திரும்பவும் எக்காலம் ஊதுகிறான். அவன் போர் ஒன்றை அறிவிக்கிறான். அதன் பின் சம்பவிப்பது என்ன? அவன் மரித்த பின்பு வாதை விழுந்து ஒரு கூட்டத்தாரை. வாதை விழுகிறது, திரும்பவும் அதே காரியம் தான் நடக்கிறது. இரண்டு சாரார்கள் வருகிறார்கள். ஒன்று மனவாட்டி நித்திரைக்கு போகிறார்கள், இன்னொன்று வாதைக்கு செல்லுகிறது. கவனிக்க வேண்டும், வாதைக்கு போகிற ஜனங்களை நீங்கள் கவனிக்கலாம், நித்திரைக்கு போ நல்லா கவனிக்கும். இதை படித்ததே நாம் படிக்க வேண்டியதா இருக்கிறோம். அந்த சபை கால தூதனும் அந்த சபை கால ஜனங்களும் அவங்க நித்திரைக்கு போகிறார்கள். ஆனால் விடப்பட்டவர்களோ இரண்டாவது சபையிலே, அதாவது விடப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தற்காலிக நியாய தீர்ப்புக்கு கடந்து போகிறார்கள். ஐயா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்களா? ஏழாம் தூதன் தான் வேண்டாம், செய்தி சொல்ல போறது கிடையாது. வாதை விழுந்து ஒரு கூட்டத்தாரை ஆவிக்குரிய மரணத்தில் ஆழ்த்துகின்றது. எங்க போகிறார்கள் இவர்கள்? அந்த சபையை அழிக்கின்றது. ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்குகிறது. ஐயா ஒன்று இரண்டு மரணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? மாமிச மரணம், இரண்டாவது ஆவிக்குரிய மரணம். எல்லாமே மாமிச மரணம். எல்லாருமே நாம் எல்லாரும் மாமிசத்துல மரிக்கிறோம். ஆனால் ஆவியிலே மரிப்பது அல்ல. ஆனால் இங்கே வரும்பொழுது ஆவியே மரித்து போகிறது. கவனிங்கள், ஆவிக்குரிய மரணத்துக்கு உங்களை அங்கே தள்ளிவிடுகிறது. ஐயா அக்காலத்துக்குரிய செய்தியை நீங்கள் தள்ளிவிடும் பொழுது, அதே போலதான் சமய காலத்திலும் கூட. இங்கே கவனிக்க வேண்டும், அந்த சபை காலத்தில் வருகிற அந்த தூதனை தள்ளி போடும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொண்டவர்களை தேவன் நித்திரை கொண்டு போகிறார், தான் கைவிடப்பட்டவர்களை தற்காலிக நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகிறார். இது இரண்டாவது சபை. மூன்றாவது சபை காலத்திலும் அப்படிதான். வாதை எப்படி விழுகிறது? இப்படிதான் விழுகிறது. நாலாவது சபை காலத்திலும் அப்படிதான். வாதை எப்படி விழுகிறது? அப்படிதான் விழுகிறது. கவனிங்கள், ஒரே ஒரு தூதன் தான் அங்கே வருகிறார். ஏழாவது சபை போல அல்ல கவனிகள், ஏழாவது சபை போல அல்லவே அல்ல. பயங்கரமான ஒரு கொடிதான காலம்தான் நம்முடைய காலம். இந்த காலத்தில் சபையானது குருடா இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஒரு குருடனுக்கு நீங்கள் ரோஜா போய் ரோசி என்று விளக்க முடியுமா? முடியாதையா. நீங்கள் கருப்பு என்று சொன்னாலும் கூட அவன் என்ன கண் அவன் மூடும் பொழுது கலர் தெரிகிறதோ அந்த கலரையே அவனுக்கு விலகி கொடுக்க முடியாது. எப்படி ரோஜா போய் ரோஸ் என்று விளக்க முடியும் உங்களாலே? அப்படிப்பட்ட கூட்டுத்தனத்திலே வருகிற ஒரு சபைக்கு கர்த்தர் தாமே கலிக்கத்தை போடும்படியாக அழைக்கிறார். எத்தனை பேருக்கு புரியும் இது? பரிசுத்தவான்களின் நீதியை அணிந்து கொள்ளும்படியாக வெண்வசத்தை கொடுக்கிறார்.
எத்தனை பேருக்கு ஐயா புரியும்? ஆஹா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் அதுதான். நாங்கள் என்ன பேசுகிறோமோ, எங்களிடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கிறது பாருங்கள். அது எப்பொழுதுமே இருப்பது தானே, புதுசாக இல்லையா? தேவன் என்ன அழைத்தார் தெரியுமா? என்னுடைய பெரிய மந்தைகளே என்று அழைக்கவில்லையே, என் சிறு மந்தைகளே என்று தானே அழைத்தார். அப்படி என்றால் அந்த சிறு மந்தைகளுக்குள்ளதான் மனவாட்டி இருக்கு, பெரிய மந்தைக்குள்ள இருக்கிறது இல்ல மனவாட்டி. நீங்க ஒரு தடவை 400-500 பேர் கூடினாலும் கூட 400-500 பேர் நீ சம்பாதிச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஒரு மனவாட்டியை சம்பாதிக்கிறப்பார், அதுதான்யா உன்னுடைய வருமானம், ஆவிக்குரிய வருமானம். அதுதான் தேவன் கேட்பார். ஒரு நாளெல்லாம் கஷ்டப்பட்ட புதர் 250 ரூபா சம்பாதிச்சேன், இல்ல ஒரு நிமிஷத்துல 2000 சம்பாதிக்கலாம், அவன் தான் தேவை. க்ளோரி, நல்லா கவனிக்கணும் ஐயா. நாம் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.